about electrostatic potential energy and electrostatic potential. Last videos நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு தி எலக்ட்ரிக் டைபோல் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு தி பாயிண்ட் சார்जेस. நானதர் ஒன் பாத்தீனா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் மீன்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் மீன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் வொர்க் டன் அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் बिटवीन தி டூ சார்जेस. சோ வொர்க் டன் தான சொல்றோம் அப்படினா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. ஹியர் லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட் சார்ஜ் பிளேஸ்டு அட் ஆரிஜின் இன் எ ஸ்பேஸ். திஸ் இஸ் ஆரிஜின். தென் அனதர் point charge, another charge q dash or test charge. This is q dash means test charge placed at r. This is point charge. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? test charge means the magnitude of charge is very 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 small, so then the charge q dash is considered as a test charge. Point charge q is the magnitude of q is very large, okay, compared to q dash, so then the charge q is source charge. Okay, so then the amount of work done in moving a charge, test charge, from the point R to P against the force of repulsion between the Q and Q dash, then the work done stored as a potential energy of a system of two charges. Okay, so for any charges placed in the origin or in space produces electric field around the charge. Okay, for space la or universe la edho charge irukku appadina avana sutti enna panna electric field vandu create aayum. So idhu fullum enna irukku electric field irukum. So the another one charge or another test charge moving towards the positive charges, then the force of repulsion acting on the test charge. So the force of repulsion acting test charge due to the force of repulsion. So the amount of external agency acting on the charge q dash to bring in the charge q dash to q. அதாவது இந்த plus q charge னால electric field ஃபுல்லும் create ஆயிருக்கும். அதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணோம்? q dash நம்ம q டுவர்ட்ஸ் கியூக்கு மூவ் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா ஒர்க் டன் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். சோ மூவ் பண்ணி கொண்டு வரக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீடு. ஓகே, தென் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு பிரிங் இன் தி டெஸ்ட் சார்ஜ் கியூ டேஷ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆர் டு பி அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் பிட்வீன் கியூ அண்ட் கியூ டேஷ், தென் தி ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ சார்ஜ் கியூ டேஷ். ஓகே, சோ அந்த ஒர்க் டன் என்னவா சேவ் ஆயிருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா சேவ் ஆயிருக்கும். சோ அந்த ஒர்க் டன் என்ன சொல்றோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, so the force of repulsion between q and the q dash produces force of repulsion. So then the force of repulsion created by the coulomb force, then the external force acting on the charge q dash to bring in the charge from the point r to p against the coulomb force, then the value equal to r and opposite value of f coulomb. Okay, so ரெண்டு கடையில என்ன coulomb force இருக்கும் அப்படினா இவ்வளவு coulomb force இருக்கும். அதுக்கு equivalent of force external force கொடுத்தீங்க அப்படினா தான் coulomb force இருக்கும். அது ஈக்குவலமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த கியூ டாஷ் சார்ஜ் ஆர் பாயிண்ட் வந்து பீக்கு வாங்கி கொண்டு வர முடியும். ஏன்னா அது கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன், இது பாசிட்டிவ் சார்ஜஸ் தான், இது பாசிட்டிவ் சார்ஜ். சோ ரெண்டு கடையில என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சனுக்கு தான் நம்ம கூலும் ஃபோர்ஸ் சொல்றோம். இதுக்கு ஈக்குவலமெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கியூ டாஷுக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து ஆர் பாயிண்ட் இருந்து பீங்கர் பாயிண்ட்க்கு மூவ் பண்ணி கொண்டு வரலாம். சோ அப்படி கொண்டு வந்தா செய்யக்கூடிய ஒர்க் டன் என்ன பண்ணுவோம்? இந்த சிஸ்டத்துல இந்த ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துல என்ன பண்ணுவோம்? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சேவ் ஆயிருக்கும். Okay, so work done to the amount of work done in moving a positive charge q dash from the point R to B, then the work done is stored as a potential energy. So then the work done W is equal to from the point R to B integration R to P F vector into dr vector. The work done formula W is equal to force into distance. Okay, here force means the external force is equal to opposite to the coulomb force. Okay, so F external into dr vector. Okay, dr distance again. எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜ் டிஆர் வெக்டர்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் டிஆர் வெக்டர், த க்வெஸ்சன் வெக்டர், அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட் ஆர் அண்ட் பி இஸ் டிஆர். சோ இந்த டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அங்கே ஒர்க் டன் நடந்திருக்கு. சோ தென் தி ஒர்க் டன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ஆர் டு பி ஃப்ரம் தி பாயிண்ட் ஆர் டு பி டியூ டு தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி டெஸ்ட் சார்ஜ், தென் தி டெஸ்ட் சார்ஜ் மூவிங் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ஆர் டு பி. So then the test charge creating the potential energy at a point of UP and UR, or potential at a point of R due to the associated with the charge Q dash is UR, then the potential energy at a point of P due to the charge Q dash is UP. Okay, so potential difference between the two points is UP minus UR, or UR minus UP means potential difference. Okay, so potential energy difference between R and P, this is potential energy at P, this is potential energy at a point of R. So difference of potential energy is called work done or del U. So work done is nothing but difference of potential energy. Okay, here work done
then the work done is nothing but they will give. So from R to P, in integration R to P means then the amount of work done removing it is charged from R to P. Okay, so integral of F external the dr vector. Here in the integration use point of dinner, the potential energy is defined as a conservative forces. Okay, potential energy is a conservative forces like Coulomb's inverse law of force. Coulomb force and potential energy is a conservative one, like a gravitational potential energy. Already number 11th standard la 6th lesson la number discuss panirukom gravitational potential energy is a conservative one. Okay, so here potential energy, Coulomb force and gravitational potential conservative force. Conservative force means the work done by the conservative force around the closed path is zero. Okay, or closed path la conservative force oda total work done value zero va irukum. Then another one enna solra appadina work done only depending upon initial and final position of the particles, not depending upon path followed by the particles. Adhaavadhu finger la inga move panni kondu varom adhu inga move panni inga kondu varom appadina initial position la enna potential energy, final position la enna value irukku adha porutha ungalku vandu potential energy or Coulomb force value irukku. Does not depending upon path followed by the particles. நீங்க எங்க இருந்து கொண்டு போனீங்கனாலும் இனிஷியல் பாயிண்ட்க்கு ஃபைனல் பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் சொல்றோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் அல்லது கூலும் போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஆல் தி கன்சர்வேட்டிவ் போர்சஸ் ஒன்லி டிபெண்டிங் அப்பான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன், நாட் டிபெண்டிங் அப்பான் பாத் ஃபாலோட் பை த பார்ட்டிகல். சோ அதனால என்ன பண்றோம், ஃப்ரம் த பாயிண்ட் ஆர் டு பி ல பாயிண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் மூவிங் பாசிட்டிவ் சார்ஜ் அட் ஆர் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் ஆர் டு பி due to the external forces produces some displacement is called a potential difference or work done. Okay, so del E is equal to integral r to p f external into dr vector. Okay, next here f external is equal to minus of f vector Coulomb force. Coulomb force and external force are equal. So force due to the test charge, when the test charge placed in the uniform electric field, the electric field created by the point charges around the charge, so in full electric field rate. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ என்ன பண்ணோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தி டெஸ்ட் சார்ஜ் Q டாஷ் இஸ் ஈக்குவல் டு F இஸ் ஈக்குவல் டு Q டாஷ் இன்டு E. ஓகே, when the test charge placed in the uniform electric field it experiences of force, then the electrostatic force F vector is equal to Q டாஷ் இன்டு E. சோ மைனஸ் மீன்ஸ் the external force is equal in the opposite to the Coulomb force, சோ மைனஸ் Q டாஷ் இன்டு E vector. சோ del U, the potential difference between the two points, del U is equal to integral of R to P F external is equal to minus F Coulomb. So minus of F Coulomb is equal to Q dash into E vector into dr vector. Q dash taking outside, this is constant value. So integral of E vector dot dr vector. Minus of E vector dot dr vector. So potential energy per unit test charge. Even now, this is the total potential energy between R and P. So per unit charge, how much will it be? Divided by Q dash. Okay. So del U divided by Q dash is equal to. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Q dash into minus integral of R into P minus E vector dot dr vector divided by Q dash. Okay, so Q dash cancel, remaining under minus integral R to P minus E vector into dr vector. So potential energy or potential difference at the point of R into P or unit test charge to bring in from the point R to P, then the potential difference between the two points is Vp minus Vr. This is potential difference between the two points del V. Okay, adhan sort of potential P means potential difference between the point P and R is nothing but del V or Vp minus Vr. So idella enna meaning appadina the work done la potential difference between the two points solra. Okay, so Vp minus Vr means potential at a point P, this is potential and at a point of R, then the difference of potential between P and R is called del V, is nothing but del U. Okay, so del V integral of R into P minus E vector dot dr vector. So del U by Q dash is equal to integral of R to P E vector dot dr vector. So நம்ம del U பண்ண எழுதுறோம் அப்படினா R into E minus E vector dot dr vector. So del U is equal to Q dash into del V. அதாவது del U by Q dash is equal to this quantity is nothing but is equal and del V க்கு equal. Okay, so del V is equal to del V. Here minus of R to P E vector dr vector is nothing but del V. So del U by Q dash is nothing but del V. Okay, so del U is equal to Q dash into del V. This is nothing but work done. W is equal to charge into potential, is nothing but work done. Okay,
So the amount of work done in moving a discharge between the two points is called a amount of work done or potential difference between the two points. Okay, they will use nothing but Vp or potentiality point Vp is equal to. இது வந்து potential difference between the two points R and P. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, the amount of work done in moving a discharge from the point R to P due to the external forces, then the work done is stored as a potential difference between the two points. Okay, or கடையில் என்ன பண்ணும், potential energy வந்து store ஆகும். இது when the amount of work done in moving a unit positive charge or unit discharge from infinity to that point against the electric field around the point charge. அது எப்படி வரும் அப்படின்னா, potentiality point is equal to minus integral infinity to the point P. E minus E vector dot dr vector. Infinity means, நம்ம எங்கே மூவ் பண்றோம்னா, infinity இருந்து ஒரு Q dash charge, infinite distance இருந்து, Pங்கிற பாயிண்ட்க்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன ஒர்க் டன் செய்யணுமோ அதான் பொட்டன்ஷியல் at a point of P. Okay, the amount of work done in moving a test charge from infinity to that point P against the electric field due to the point charge. Okay. Then the amount of work done is here, potential at a point of P, P is equal to minus integral of infinity to P, E vector dot dr vector. So, okay, at infinity, le, potential value will come in, with increasing distance, the potential energy dr vector. So, okay, at infinity, le, potential value will come in, with increasing distance, the potential energy becomes to zero. At infinite distance, the potential value becomes to zero. Nearest point charge, nearest to whatever potential value maximum are gone. பாயிண்ட் சார்ஜ் விட்டு வெளியே போக ஆர் அட் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் பொட்டன்ஷியல் வேல்யூ